ஸோ ஹாய் லாக்ரின்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ என்னடா ரொம்ப வருஷமாக நீ வீடியோ போட்ட மாதிரியே தெரில அப்படின்னா அதான். ஸோ எனக்கு ஒர்க்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இனிமேல் வீக்லி டுவைஸ் ஆர் த்ரைஸ் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அப்புறம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஈவெண்ட் வந்துருந்துச்சு, அது வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ நான் அதுக்காக டாப் அப் பண்ணலை, நான் டாப் அப் பண்ண விஷயமே வேறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லை, நான் வந்து கிவ்அவே கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்லிருந்தேன். ஸோ கிவ்அவே வந்து எலைட் பாஸ் கிவ்அவே ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து வீடியோ பிடி கிவ்அவே நான் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் வரேங்க. ஸோ நான் எதுலேருந்து அந்த கிவ்அவே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் செலக்ட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதுலேருந்து ரெண்டு அக்யூவே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்க போகிறேன். ஸோ இன்கேம் கிஃப்ட் தான் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு எலைட் பாஸ் இல்லை, இன்கேம் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பேன். ஸோ அடுத்த வாட்டி ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எலைட் பாஸ் இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கிவ்அவே கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆப்புக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான கிவ்அவே எந்த ஆப் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஆப் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பட்டி. ஸோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு எதுவும் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக இன்வைட் போயிருங்க. இன்வைட் போயிட்டு நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் உங்கள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ண நீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக எலைட் பாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு அதாவது டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினா போதும். ஸோ இன்ஸ்டாகிராம் அனுப்பணும். ஸோ நான் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த போன இதில், அதாவது இந்த வீடியோ படி ஆப்கியூவெல்லாம் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்புக்கும் நான் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் அதில் ஒரு லக்கி ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கும் நிறைய இது பண்ணலாம், நீங்களும் ஈஸியாக அலைட் பாஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ரெடியுமே இப்படி பண்ணிக்கலாம், எவ்வளோ பண்ணுமோ பண்ணிக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டு கீழே எனக்கு அனுப்பிடுங்க, அனுப்புனா. சரி ஓகே, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நம்ம இன்றைக்கி வந்த விஷயமே வேறு. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிவ்அவே இன்ஸ்டாகிராம் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க, அனுப்புனா மட்டும் தான் கிவ்அவே கிடைக்கும். சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வைக்கிங் பேக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு, ஃப்ரீயாக பேக் கொடுக்குறானுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. ஸோ அந்த மோடு விளையாடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் மேட்சஸ் விளையாண்டு போடுறதும் அதுவும் உண்டு. ஸோ ஃபுல்லி சார்ஜ்டு மோடில் நீங்கள் வந்து அது பண்ணலாம். அது போக என்னென்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் சைட்டு. ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த மூணு டோக்கன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேக்கு, ரெண்டு டோக்கன் இருந்துச்சுன்னா டைமண்ட் ஆயில் வச்சு ஒன்றே ஒன்று தரோம். ஸோ அது எத்தனை வாட்டி பண்ண முடியும்னு தெரில, ஒருக்கா தான் அதுவும் பண்ண முடியும். ஸோ பேக்கும் ஒருக்கா தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து பேக்கே பண்ணுங்கள், ரெண்டு டோக்கன் டைமண்ட் ஆயில் வச்சுருக்காக வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபுல்லி சார்ஜ் மோடு வந்து ஆறு மேட்ச் விளையாடணும், ஆறு மேட்ச். அது எந்த மேட்ச், ஃபுல்லி சார்ஜ் மோடு தான். ஸோ ஆறு மேட்ச் விளையாண்டுட்டு ஆறு மேட்ச்லேயே நீங்கள் பத்து கில் பண்ணணும். ஆறு மேட்ச்சில் தான் இல்லை, நீங்கள் பத்து மேட்ச் விளையாண்டி பத்து கில் பண்ணணும், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் மேட்ச் ஒரு மேட்ச் ஆடணும், ஸ்குவாட் மேட்ச் ஆடணும், அந்த மேட்ச்சில் பூயா போடணும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு ரேங்க் மேட்ச் ஆடினேன், அதுவும் ஸ்குவாட் மேட்ச் ஆடினேன், அதுவும் பூயா போட்டேன். ஸோ நீங்கள் எப்படினாலும் ஆடலாம், ஆனால் ஸ்குவாடு போட்டு ஆடுங்க, ரேங்க் மேட்ச் ஆடுங்க, ஆறு அந்த ரெண்டு டோக்கன் கிடச்சிரும். ஒரு டோக்கன் நீங்கள் ஃபுல்லி சார்ஜில் எடுத்து பேக் பேக் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ எல்லாம் பூயா போடுறதும் கஷ்டம் தான், போடலாம் ஈஸி தான். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹீரோயிக் போனாலாம் 4000 மணிக்கு மேலே போனாலும் ஈஸியாக போயா போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க, எப்படி தான் போடானுங்கன்னு தெரில. ஐயோ, அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வெப்பன் டைல் ஒன்று வந்திருக்கு, அக்வாஸ் கார்னு. ஸோ நான் ஏற்கனவே MP40 ஒரு 70 டைம் ஸ்பின் பண்ணியிருக்கேன், இது கிடைக்குதான்னு பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது ஸ்பின் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆஃபர் வந்து ஒரு மொக்கையான ஆஃபரு, இதுக்கு நான் 920 ருபீஸ் வர ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மொக்க வெப்பன் இது. ஸோ பெர்மனன்ட் கொடுத்தா கூட சரிங்களா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்கு, அது என்னங்கிறத பாருங்கள். அது அவனுக்கு வந்து இந்த லூனாட்டில் ஒரு டைமண்ட் ஐடி ஒன்று வந்துச்சு, இனிமேல் அது வந்து கண்டிப்பாக மேஜிக் கியூப்புக்கு தான் வரும். இது ஒரு சூப்பர் ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு என்ன தோணுங்க அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த ஆஃபர், ஆனால் என்ன வாங்க முடியலையே, அதான் ஒரு மேட்ரு. ஸோ அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா தான் இந்த வீடியோ டைட்டிலே வச்சுருப்பேன். சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்டர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த பண்டில், அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினா, என் டைமண்ட்ஸ் அப்போ இல்லை. ஸோ நான் அப்புறமா டைமண்ட் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வாங்கினேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லோடாக டைம் ஆச்சு. இன்றைக்கி காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓப்பன் ஆக ரொம்ப டைம் ஆச்சு, ஏன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓப்பனும் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு ரெண்டு மேட்ச் விளையாண்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வாட்டர் எலமெண்ட் கண்டிப்பாக வேணும், அது வாங்கிட்டேன். ஸோ வாட்டர் எலமெண்ட்ல வந்து எப்போ லெஜெண்ட்ரி காஸ்ட்யூம். ஸோ கண்டிப்பாக வாங்க, ஆம்வேவ் பிங்க் லேண்ட்மைன். ஸோ நம்ம பிங்க் லேண்ட்மைன் எடுத்துக்கலாம், இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு கிடைக்கும் கண்ணு. பெர்மனன்ட் கிடச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல, நான் ஸ்பின் பண்ணிட்டேன், கண்டிப்பாக கிடைக்கல. ஸோ இப்போ என்ன 448 டைமண்ட்ஸ் இருக்கிறது, ஒருக்க ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எதுவும் ஒர்த்தா அந்த மாதிரி தெரில, பட் என்கிட்ட அதுக்கேற்றப்ப டைமண்டும் இல்லை, இது ஒர்த்தா இல்லை. ஸோ நான் அடுத்தடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் எலமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிடலாம், நமக்கு அதான் மெயின். ஸோ கிரேட்டு இந்த இருக்குது வாட்டர் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி காஸ்ட்யூம், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம், எல்லாருக்கும் அனுப்பணும் இல்லையா? ஸோ ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ அப்புறம் கண்டிப்பாக கீழே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை வச்சு தான் கிவ்அவே இருக்குது. ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. ஸோ என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணணும், அதையும் நீங்கள் ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னு அனுப்பினாலும் அனுப்பலாம், அது உங்கள் விஷயம். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, வேற லெவல். இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எதை பேர் பண்ணனே தெரில, அப்படி இருக்குது இந்த காஸ்டியூம், சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமேல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாதிரினேன், கிவ் அவே லைவ்ஸ் டெய்லி இருக்கும். டெய்லினா டைம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக கிவ் அவே லைவ் இருக்கும். அந்த கிவ் அவே லைவும் நான் வந்து இனிமேல் இப்படி பண்ணலான்ட்ருக்கேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ரூஃப் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வார வாரம் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் ஐடியா என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் கரெக்டாக பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.